ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான மூணு டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மீன் கழுவுறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மீன் கழுவும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ரத்தக்கரை மாதிரி இருக்கும், அது லைட்டாக உறைஞ்சி வேற இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வெறும் கையால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் கழுவும் போது ரொம்ப எல்லாம் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி டூத் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தேய் மட்டும் தேய்ச்சா போதும். பாருங்கள், நான் சும்மா தான் அலசி எடுத்தேன், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நீட்டாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து மீன் கழுவுறோம். மீன் கழுவும் போது நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு மீனை க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அலசி எடுத்தாலும் நம்ம வந்து மீன் வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் அதில் வந்து நம்ம என்ன செஞ்சு நம்ம கழுவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி தண்ணி ஊற்றி நம்ம கழுவலாம். அரிசி தண்ணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரிசி தண்ணி ஊற்றி கழுவினாலுமே நம்ம வந்து லைட்டாக ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கம்ப்ளீட்டாக வந்து இந்த மீனோட ஸ்மெல் நம்மளுக்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு, சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப மீனோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுவி நல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி பெரட்டி கழுவணும். இந்த மாதிரி நல்லா கழுவும் போது மீனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். உங்களுக்கு ஸ்மெல்லே அடி அந்த அளவுக்கு பளிச்சுன்னு மீனும் அந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னாயிரும். பாருங்க, நம்ம கழுவும் போதுமே எப்படி கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி பெரட்டி கழுவணும். இதே இது மண் சட்டியாக இருந்துச்சுன்னா மண் சட்டியில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா பெரட்டி பெரட்டி கழுவும் போது உங்களுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னாயிரும். அதில் வந்து மேலே வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது கூட நம்மளுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகி வர்றதுக்கு இந்த மாதிரி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம கழுவும் போது ரொம்ப ரொம்ப நீட்டாக மீன் வந்து ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தானே கழுவணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம கழுவும் போது ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ மீனை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் கழுவும் போது உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டு நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாமே கழுவி முடிச்சிட்டோம். மீன் எல்லாமே கழுவி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு கையில் வந்து லைட்டாக ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம கழுவினாலும் நம்மளுக்கு கையில் மட்டுமே அந்த மீனோட ஸ்மெல் வந்து போகவே போகாது. நம்ம சோப் போட்டு கழுவுனா கூட அந்த மீனோட ஸ்மெல் போகவே போகாது. நம்ம சட்டுன்னு இப்போ வந்து சாப்பிட்டுட்டோ இல்லை நம்ம மீன் ஏதாவது கழுவிட்டு பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா கூட நம்ம மேலே மீன் ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடித்தாலும் சரி, இந்த மாதிரி மீன் கழுவுனாலும் சரி, இந்த மாதிரி சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கையை தொடச்சிக்கலாம். இப்போ நான் சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமாவும் பார்த்தா நம்மளுக்கு மீனோட ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து தொடச்சிட்டு அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கு அப்புறமா லைட்டாக ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் நம்ம வந்து நல்லெண்ணெய் விடணும். கையில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மீன் பட்ட இடமெல்லாம் இந்த மாதிரி மீன் வந்து கழுவும் போது எங்கெங்கெல்லாம் படுமோ அந்த மணிக்கட்டு வரையும் படும் பாருங்க, அந்தளவு படுற இடமெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பளிச்சுன்னு ஒரு துளி கூட நம்மளுக்கு மீனோட ஸ்மெல் இருக்கவே இருக்காது. நீங்கள் மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.